நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் சுதா மூர்த்தி. இனியவே இன்று நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு ஆர்கனைசர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஆர்கனைசர், நம்ம வீட்டில் இருக்க வேஸ்ட்டுன்னு நினைக்கிற பொருளை வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் இன்னைக்கு ஷாம்பு பாட்டில் எடுத்திருக்கேன். ஸோ இதில் தான் நம்ம இன்றைக்கி ஆர்கனைசர் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த பாட்டில் எடுத்திருக்கேன். இதில் மேலே இருக்க ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. இதை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் மார்க் பண்ணணும் இல்லை, பட் நான் பண்ணுற டிசைனுக்கு நான் ஒரு மாதிரி க்ராஸாக மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு டிசைனாக அழகாக இருக்கும். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்கள். இதை வந்து நார்மல் நைஃப்லேயே நம்ம கட் பண்ணலாம், பட் இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்குன்னே தனியாக ஒரு செட்டாக ஒரு நைஃப் விற்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் அந்த மாதிரி நைஃப்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம். பட் இது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். மற்றபடி நம்ம வீட்டில் இருக்க நைஃப்லேயே நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லா ஸ்டேஷ்னரி ஷாப்ஸ்லேயும் இப்போ வந்து வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா. இது இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, நிறைய விதமான கிராஃப்ட் ஒர்க்குக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, இது கட் பண்ணியாச்சு. இதில் நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். பெயிண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஆர்கனைசராக மாற்ற போகிறோம். இதே மாதிரி நான் ஒரு மூணு பாட்டில் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு சிங்கிள் பாட்டில் மட்டும் எடுத்து அது ஆர்கனைசர் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதனால் இது மாதிரி மூணு பாட்டில் எடுத்து அதில் வந்து நான் கிரே பெயிண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ மூணுமே ஒரே ஷேப்பில் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு கார்க் ஒன்று எடுத்துக்கிறேன். நம்ம வீட்டில் எந்த ஒரு பாட்டில் இருந்தாலும் அதுக்கு ஒரு கார்க் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு கேப் ஒன்று எடுத்துக்கிறேன். அதுலேயும் வந்து நான் சில்வர் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மூணு பாட்டிலையுமே வந்து இதில் நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு ஒரு பக்கம் வச்சு இப்படி ஒரு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மூணு பாட்டில் எடுத்திருக்கேன் இல்லையா. ஸோ அதனால் மூணு பக்கம் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். அவ்வளோதாங்க, சிம்பிளான ஒரு ஆர்கனைசர் நம்ம ஈஸியாக பண்ணி முடிச்சாச்சு. குழந்தைங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த ஆர்கனைசரை பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து இந்த ஆர்கனைஸ்டாக வச்சுக்கணும், பொருள் அங்கங்கே போடக்கூடாது அப்படின்றத அந்த ஒரு தாட் வந்து இப்போவே வளர ஆரம்பிச்சிடும். ஷாம்பு பாட்டிலில் மட்டும் இல்லைங்க, ஈவன் இந்த மாதிரி கார்ட்போர்டில் கூட நம்ம வந்து ஆர்கனைசர் பண்ணலாம். இது வந்து அந்த டியூப்லைட் வரும் இல்லையா, அந்த பாக்ஸ் தான். ஸோ அதில் ஒரு ஆர்கனைசர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஜஸ்ட் சாம்பிள்ஸ் தான். ஈவன் உங்கள் வீட்டில் நிறைய பொருள் இருக்கும், அந்த பொருளை வச்சு நீங்கள் ஆர்கனைசர்ஸ் பண்ணலாம். ஈவன் தெர்மாகோலில் கூட நம்ம இந்த மாதிரி ஆர்கனைசர் பண்ணலாம். ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு தெர்மாகோலில் ஜஸ்ட் ஸ்டெப் மாதிரி வச்சு நான் இந்த ஆர்கனைசர் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே நான் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். அண்ட் அது மேலே நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டில்ஸ் அந்த மாதிரி நம்ம கிச்சனில் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி பாட்டில்ஸ்லாம் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் நம்ம வந்து எவ்வளோ அர்ஜென்ட்டாக நம்ம ஒரு வேலை பண்ணால் கூட நம்ம ஈஸியாக இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த ஆர்கனைசர் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி கார்ட்போர்டில் கூட நம்ம வந்து ஆர்கனைசர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் வந்து ஏதாவது பேன் வாங்கியிருப்போம். ஸோ அதுக்கான பாக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பாக்ஸில் தான் இதை நான் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து இந்த டிஷ்யூ ரோலர் இருக்கு இல்லையா, அதில் வந்து பென் ஸ்டாண்ட் மாதிரி ரெண்டு ஃபிட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ப்ளூ பெயிண்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம நார்மலாக ஃபோம் ஷீட் இருக்கும் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ஷேப் ஷேப்பு குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரியான ஷேப்பில் வந்து கட் பண்ணி அதில் கிளிட்டர் வந்து ஒட்டியிருக்கேன். ஸோ இது வந்து பார்க்க குழந்தைங்களுக்கு அது அதில் புக்கை யூஸ் பண்ணணும், அதில் புக்கை வைக்கணும், அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி கூட இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் நம்ம வீட்டில் நிறைய பொருள் தேவையில்லை அப்படின்னு நினைப்போம், பட் அதுலேயும் வந்து நம்ம ஆர்கனைசர் ரெடி பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீக் செக்மெண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்டோட உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.